வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு அளவு ப்ளவுஸ் வெச்சு எப்படி கட் பண்றது அப்படிங்கறத நாம இன்னைக்கு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து நாம அளவு ப்ளவுஸ்ல இருந்து அளவுகள் எடுத்து அந்த அளவுகளை எப்படி அப்ளை பண்ணி கட் பண்றது அப்படிங்கறத பாத்தோம் இந்த வீடியோல வந்து நாம என்ன பண்ண போறோம்னா அளவு ப்ளவுஸ் அப்படியே மேலே வெச்சு நாம எப்படி மார்க் பண்ணி கட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு இது வந்து ப்ளவுஸ் தைக்க வேண்டிய ப்ளவுஸ் இது அதுக்குரிய வந்து லைனிங் துணி நான் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஃபர்ஸ்ட் லைனிங் மட்டும் கட் பண்ண போறேன் லைனிங்கை வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டா மடிச்சு போட்டுருங்க இப்போ நான் வந்து இந்த மாதிரி லைனிங் வந்து நான் ரெண்டா மடிச்சு போட்டுருக்கேன் இப்போ நாம இதல ஃபர்ஸ்ட் பேக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் கட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் கீழ ஒரு ஸ்கேல் அளவுக்கு கீழ வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்கேல் அளவுக்கு அப்படியே நான் மார்க் பண்ணிருக்கேன் இது எதுக்கு அப்படினு கேட்டிங்கன்னா நம்ம கீழ மடிச்சு தைக்கிறதுக்காக இது வந்து நம்ம கீழ மடிச்சு தைக்கிறதுக்காக அடுத்து நம்ம எப்படி மார்க் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க ப்ளவுஸ் எடுத்துட்டு நல்லா நாலா மடிச்சுக்கோங்க ரெண்டு சைடு ஜாயிண்டையும் கரெக்டா ரெண்டு சேர்த்து வச்சுக்கோங்க ஆம்பூல் ஜாயிண்டையும் கரெக்டா சேர்த்து வச்சுட்டு எந்த சுருக்கமும் இல்லாம நல்லா நீட்டா எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுட்டு இந்த கீழ் பகுதியை வந்து நாம போட்டிருக்க கோடு மேல கரெக்டா வந்து வைக்கணும் நான் போட்டிருக்க கோடு மேல ஸ்ட்ரைட்டா வந்து வைங்க ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணலாம் இடுப்பு சுற்றுறதுக்காக அதுக்கப்புறம் பேக் சைடு வந்து டாட் பிடிக்கணும் அதுக்காக ஒரு ஹாஃப் இன்ச்சு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்காக ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச்லேயே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணிட்டோம் அதே மாதிரி இந்த கார்னர்ல இருந்து கழுத்து பகுதி வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இந்த எண்டில் இருந்து கழுத்து எங்க முடிஞ்சிருக்கோ அது வரைக்கும் கழுத்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு கால் இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம கழுத்து மார்க் பண்ணியாச்சு இடுப்பு சுற்றளவும் மார்க் பண்ணியாச்சு இதை அப்படியே எடுத்து மேலே ஷோல்டர் வந்து மார்க் பண்ணலாம் ஷோல்டர் மார்க் பண்ணும்போது கரெக்டாக நேராக எடுத்து வைங்க இந்த மாதிரி தள்ளி எடுத்துடக்கூடாது ஷோல்டர் வந்து அகன்றும் அதனால் கரெக்டாக கீழே வந்து இந்த ரெண்டு லைனும் மாறாமல் நல்லா கையை வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு நீங்கள் இந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக நேராக இழுத்து வைங்க இழுத்து வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஷோல்டர் வந்து கிடைச்சிரும் இப்போ ஷோல்டர் அளவாக மார்க் பண்ணிக்கலாம் அப்படியே பிடிச்சிட்டு ஷோல்டர் வந்து ஷோல்டர் அதுக்கு மேலே ஹாஃப் இன்ச்சு தையலுக்காக சேர்த்து நம்ம ஹாஃப் இன்ச்சு மேலே தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கை ஜாயின் பண்ண இடத்துல ஒரு ஹாஃப் இன்ச்சு வெளியே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம் அது மாதிரி கழுத்து பக்கம் கால் இன்ச்சு வெளியே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம் அதாவது மொத்த ஷோல்டர்ல இருந்து கை ஜாயின் பண்ணுறதுக்கு ஹாஃப் இன்ச்சும் கழுத்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக நம்ம கால் இன்ச்சும் நம்ம விட்டுடலாம் அப்போ மொத்தம் வந்து நம்ம ஷோல்டரோட இங்கிட்டு கால் இங்கிட்டு அரை மொத்தம் முக்கால் இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அதே மாதிரி இதுலேயும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு கழுத்தோட வெட்டு பாகம் மார்க் பண்ணியாச்சு அடுத்து மார்பு சுற்றளவும் நம்ம மார்க் பண்ணலாம் மார்பு சுற்றளவுக்கு வந்துட்டு நீங்க இழுக்க கூடாது இந்த பீஸை இழுக்காம அப்படியே இப்ப நம்ம எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரியே போட்டு நீங்க மார்பு சுற்றளவும் நீங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க எப்படி மார்க் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆம்பூல் ஜாயிண்ட் கை ஜாயிண்ட் இங்க எந்த இடத்துல வந்து முடிஞ்சிருக்குன்னு பாருங்க அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கு மேல ஹாஃப் இன்ச்ல நாம மார்க் பண்ணலாம் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1.5 இன்ச்ல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த 1.5 இன்ச்சையும் கீழே இருக்க 1.5 இன்ச்சையும் நம்ம சேர்த்து ஜாயின் பண்ணிடலாம் இப்போ நம்ம பேக் சைடு மார்க் பண்ண வேண்டிய அளவுகள் எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம் அதே மாதிரி ஆம்பூல் சுற்றளவுக்கு வந்துட்டு நம்ம அப்படியே எடுத்து வச்சு இந்த கையை நல்லா எடுத்து விட்டுருங்க இப்போ வந்து இது வந்து கையோட ரவுண்டு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல நான் மார்க்கரில் போடுறேன் இந்த ஆம்பூல் ரவுண்டு கை ஜாயின் பண்ண இடம் இருக்கு இல்லைங்களா இதிலிருந்து அரை இன்ச்சு மேல்புறம் அரை இன்ச்சு மேல் பக்கம் வச்சு நாம அப்படியே துணியை எடுத்துட்டு நம்ம விரல் எந்த இடத்துல இருக்குதோ அங்கனக்குள்ள ஒரு
மார்க் பண்ணிக்கலாம் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆம்பல் ரவுண்ட் வரையிறதுக்காக இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு இந்த பீஸை நம்ம அப்படியே வந்து எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்போ நம்ம ஆம்பல் வரைஞ்ச இடத்துல நம்ம ஷோல்டர் கிட்ட இருந்து இந்த பாயிண்ட் ஆம்பல் இந்த மூணையும் சேர்த்து நம்ம ஆம்பல் ரவுண்ட் வந்து வரையிக்கலாம் கழுத்தோட வெட்டுப்பாகம் வந்து நீங்க அளந்துக்கோங்க கழுத்தோட வெட்டுப்பாகம் வந்து நமக்கு 2.5 இன்ச் இருக்கு அதே 2.5 இன்ச் வந்து நம்ம கீழ மார்க் பண்ண இடத்துல நாம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு அப்படியே மேல இருந்து கீழ மார்க் பண்ண வரைக்கும் நாம ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதுக்கு வந்து நான் ரவுண்ட் நெக் தான் கட் பண்ண போறேன் அதனால நான் வந்து ரவுண்ட் வச்சுக்கிறேன் இப்போ நம்ம பேக் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் இவ்ளோ தாங்க இத நம்ம அப்படியே கட் பண்ணிட்டோம்னா நமக்கு பேக் வந்து ரெடி ஆயிடும் இப்போ நான் அத வந்து கட் பண்ணிக்கிறேன் நான் வந்து இதுக்கு வந்து பேக் டிசைன் வைக்க போறேன் அதனால இப்போதைக்கு நான் கழுத்து வெட்டல நான் ஸ்டிட்ச் பண்ணும்போது நான் கட் பண்ணிக்கிறேன் அந்த இடத்துல சின்னதா நான் வந்து ஒரு சிசர் கட் போட்டுக்கிறேன் அடையாளத்துக்காக கீழ நம்ம மடிப்பு பகுதிக்காக விட்டிருந்த இடத்துல ஒரு சிசர் கட் போட்டிருக்கேன் அதே மாதிரி மார்பு சுற்றளவு இருக்கிற இடத்துல ஒரு சிசர் கட் வந்து நான் போட்டுக்கிறேன் அடுத்து நாம வந்து கை வந்து எப்படி கட் பண்றது மார்க் பண்றது அப்படினு நம்ம பார்க்கலாம் கைக்கு வந்து ஆப்போசிட் சைடு அதாவது நம்ம பேக் எங்க மார்க் பண்ணுமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து நம்ம இருக்கிற கரை பகுதியை நாம அப்படியே மடிச்சு போட்டுக்கலாம் இப்போ நாம வந்து கை வந்து மார்க் பண்ணலாம் கை மார்க் பண்றது பாத்தீங்கன்னா பேக் சைடு கை வந்து எடுத்துக்கோங்க அதாவது இது வந்து ஃப்ரண்ட் சைடு நம்ம ஃப்ரண்ட் கை வேண்டாம் அப்படியே திருப்பி பேக் சைடு இருக்குறது அப்படியே நாம வந்து டிராயிங் போடலாம் கீழ வந்து நமக்கு 1/2 இன்ச் லைனிங்கோட வச்சு அடிச்சு திருப்பிறதுக்காக நான் 1/2 இன்ச் கீழ தையலுக்காக விட்டுறேன் அந்த 1/2 இன்ச் கீழ விட்டுட்டு நான் வந்து கையோட சுற்றளவு வந்து மார்க் பண்றேன் அதுக்கு அப்புறம் 1/2 இன்ச் வந்து நான் தையலுக்காக விட்டு ஒரு மார்க் பண்றேன் அதுக்கு அப்புறம் கீழ இந்த பாட்டம் வந்து இழுக்காம அப்படியே மேலே எடுத்து வச்சு அதே மாதிரி ஆம்பல் சைடு எந்த சுருக்கம் இல்லாம கரெக்ட்டா எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுட்டு இப்போ இதுல இருந்து நம்ம கை ஜாயின் பண்ணி இருக்கிற இடம் வரைக்கும் மார்க் பண்றோம் அதுக்கு அப்புறம் கை ஜாயின் பண்றதுக்காக 1/2 இன்ச் சேர்த்து நான் வந்து மார்க் பண்றேன் அதாவது ஜாயின்ட் இருக்குறது இந்த இடம் அதுக்கு மேல 1/2 இன்ச் விட்டு நான் வந்து இங்க மார்க் பண்றேன் அதே மாதிரி இங்க ஆம்பல் கிட்டயும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் தையல் வந்து இந்த இடத்துல இருக்கு தையல் நேர் ஒரு மார்க் தையலுக்கு மேல அதாவது ஜாயின் பண்றதுக்காக 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கு அப்புறம் 1/2 இன்ச் தையலுக்காகவும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இப்ப நம்ம கையில ஆம்பல் ரவுண்ட் வரையிறதுக்காக எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரி இங்கேயும் இது வந்து கை ஜாயின் பண்ணி இருக்கிற லைன் இதுக்கு மேல நான் 1/2 இன்ச்ல வந்து கை வச்சுட்டு அதே கையை ஃபீல் பண்ணி உள் பக்கம் மார்க் பண்ணிக்கிறேன் அப்போ ஷோல்டர் ஆம்பல் ரவுண்டு ஆம்பல் இது மூணையும் அப்படியே சேர்த்து வச்சு நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன் இப்போ இவ்வளோதாங்க நம்ம வந்து கை மார்க் பண்ணிட்டோம் இப்போ அதே அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து சென்டர்ல ஒரு நாச்சும் அங்குள்ள ஒரு நாச்சும் போட்டாச்சு இப்போ நமக்கு கை வந்து ரெடி ஆயிடுச்சு கையில வந்து உள்கை வெட்டுறதுக்கு வந்து நாம லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் வச்சு அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா நாம இங்கே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போதைக்கு லைனிங் பிளவுஸ்ல கட் பண்ண தேவையில்லை அடுத்து நாம ஃப்ரண்ட் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம் இது வந்து கிராஸ் கட்டிங் பிளவுஸுங்க கிராஸ் கட்டிங் பிளவுஸ்னால நான் வந்து கிராஸ்ல போடுறேன் இப்போ இந்த ஓபன் சைடு வந்து என்ன பார்த்து இருக்கு ஃபோல்டிங் பக்கம் ஆப்போசிட் சைடு இருக்கு போட்டுட்டு நான் வந்து இப்போ பேக் வந்து எடுத்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம பேக் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை வந்து நான் இதில் கிராஸாக போட்டுக்கிறேன் இப்போ இதே ஸ்ட்ரைட் பீஸாக இருந்தால் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சி
அப்படியே மேல போட்டு இது பண்ணிடலாம் நாம வந்து இப்ப கிராஸ் கட்டிங் கட் பண்றதனால இத நான் அப்படியே கிராஸா போட்டுக்கறேன் கிராஸா போட்டுட்டு அதுக்கு மேல நான் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன் என்ன அளவுல நம்ம கட் பண்ணுமோ அதே அளவுல அதை சுற்றிலும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் मार्क सुटल मार्क पड़ी अब स्ट्रेटा वो ना और लाइन पटक इत व अलग अदार कड़ोड़ वेट पकत नम्बर चिना सिसर कट पटर अम्म मार्क पड़ी इंब बैग वे मार्क पड़ो नाम एपी फ्रंट वह पाकल आगे वो हाफ इंच ती मार्क पड़ो हाफ इंच मार्क पड़े मेल लाइन वो की वर वर कुछ उपक नाम अंगुल सैड अब जॉन पड़ी एल इतना वो फ्रंट इत बुरी नाम कट पड़े इंतजा नाम कट पड़पर अत फ्रंट वो ने वर ने वो ब्लौस फ्रंट सैडको फ्रंट सैडे ना फ्रंट सैड ना व्रिच वो வெச்சிட்டு நாம இந்த ஷோல்டர் பகுதியை வந்து நம்ம ஷோல்டர் கூட கரெக்ட்டா வைக்கிறோம் அதாவது ஷோல்டருக்கு மேல நம்ம இத 1/2 இன்ச் மேல நம்ம விட்டு தான் நம்ம அளவு எடுத்துறோம் அதாவது பேக்ல நம்ம எடுக்கும்போதே வந்து ஷோல்டர் ஜாயின்ட்டுக்காக 1/2 இன்ச் சேர்த்து தான் நம்ம கட் பண்றோம் அப்ப ஃப்ரண்ட்க்கு அத போடும்போது அதலயும் அதே 1/2 இன்ச் சேர்த்து தான் இருக்கும் அப்ப நாம இங்க போடும்போது என்ன பண்ணனும்னா 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயின்ட்டுக்கு மேல விட்டுட்டு நம்ம வைக்கிறோம் அதாவது இங்கனக்குள்ள வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க ப்ளௌஸ்ல ना अद्क मेल हाफ इंच वो नम्बर ड्राइंग अब मेल हाफ इंच की ती ना वो शोलडर जॉन पड़ इत वे वैसे मेन पीस अलव ब्लौस अब ना वो वे ना वो इंवेद नम अलव ब्लौस वो इकमें इपे वे नाम इतन वह मादी नाम कलते वो वो इतनी अब नम्बर इतमी वो इेल नम अब ड्राइंग पड़ी के इतना मुड़जी कलत वो इतना फिनीसा नाम इतक मेल नम कल पीस वो कल इंच ना सोर्त मार्क पड़ी करेंदार इं ना वो कल पीस जॉन पड़ा कल इंच ती ना वे अब नाम इतक मेल इपड़े नाम वो ड्राइंग वरियल अलव विड कल इंच गैप விட்டு நாம வந்து வரையறோம் சரிங்களா இப்போ இருக்குறது வந்து இந்த இடத்துல இருக்கு நாம 1/2 இன்ச் வெளியில தள்ளி நம்ம சுற்றிட மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறப்ப நாம பீஸ் கொடுத்து திருப்பும் போது நமக்கு இந்த 1/2 இன்ச்ங்கிறது உள்ள போயிடும் கழுத்தோட அளவு வந்து நமக்கு கரெக்ட்டா இருக்கும் இப்போ neck வந்து வரையாச்சு அதே மாதிரி அப்படியே எடுத்து வச்சி கீழ வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிற இடம் பட்டி வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கு நாம அந்த இடத்தை மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு கீழ வந்து நம்ம இந்த சென்டர் டாட்டுக்காக ஒரு 1/2 இன்ச் இந்த இடத்துல பட்டி ஜாயின் பண்றதுக்காக ஒரு 1/2 இன்ச் நாம சேர்த்துக்கிறோம் அப்ப மேல 1/2 இன்ச் கீழ டாட்டுக்காக 1/2 இன்ச் கீழ பட்டி ஜாயின் பண்றதுக்காக 1/2 இன்ச் நாம விட்டு மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம கட் பண்ண வேண்டியது இந்த மார்க் இப்போ நெக்கும் ஃப்ரண்டும் மார்க் பண்ணிட்டோம் அடுத்து சைடுல மார்க் பண்ணிக்கலாம் சைடுல இத அப்படியே எடுத்து சைடு ஆம் ஹோல்ல இருந்து பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிற இடம் வரைக்கும் பட்டி வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணிருக்காங்க நம்ம அப்படியே வந்து ஆம் ஹோல்க்கு நம்ம எங்கنا வரையிருக்கறோமோ ஆர்க் சுற்றளவு அந்த இடத்துல இருந்து நான் 1/2 இன்ச் கீழ தள்ளி வச்சிருக்கேன் அதாவது ஆம் ஹோல் ஜாயின்ட் இங்க இருக்கு ஆம் ஹோல் ஜாயின்ட்க்கு மேல 1/2 இன்ச்ல நம்ம மார்க் பண்ண இடம் வர மாதிரி வெச்சுக்கோங்க வச்சிட்டு இந்த இடத்துல ஜாயின் வந்திருக்கு இதுக்கு கீழ 1/2 இன்ச் தையலுக்காக நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் इडम वाले इधर नमक अलग की 1/2 इंच मेल 1/2 इंच नमक तयल इईडल मार्क पड़ो इे मार्क पड़ो अटर इंसर वो शोलडरो अलव शोलडर वो एंटे जॉन पड़ी अंदर वो करेक्टा नाम शोलडर वरजी वो நீங்க ஸ்ட்ரைட் பீஸா இருந்தாலும் கிராஸ் பீஸா இருந்தாலும் நீங்க இதே மாதிரியே வெச்சுக்கோங்க அதாவது ஃப்ரண்ட் சைடு எடுக்க போறீங்க
அதுமாதிரி கீழ இருந்து பிடிச்சிருக்க டாட் வந்து எந்த இடத்துல முடியுதுன்னு பாத்துக்கோங்க அந்த இடத்தையும் நீங்க பிடிச்சுக்கோங்க அதுல இருந்து நம்ம மேல ஷோல்டர் வரைக்கும் நாம வந்து மார்க் பண்ணலாம் நான் ஷோல்டரோட ஜாயின்ட்டையும் நம்ம வரையிருக்க ஷோல்டரையும் ஸ்ட்ரைட்டா வச்சிருக்கேன் அதுல இருந்து நாம இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு கீழ நம்ம பட்டி ஜாயின்ட் வரைக்கும் எந்த அளவுல இருக்கோ அதையும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ இது கிராஸ் பீஸ் அப்படிங்கிறதுனால நான் மார்க் பண்ணது வந்து கரெக்ட்டா இருக்கும் இதே ஸ்ட்ரைட் பீஸா இருந்தா நீங்க இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் நீங்க கீழ இறக்கிக்கலாம் எதுக்காக அப்படிங்க கேட்டிங்கனா ஸ்ட்ரைட் பீஸ் அப்படிங்கிறது இழுவ கொடுக்காது அதாவது எக்ஸ்பாண்ட் ஆகாது அதனால நமக்கு ஷோல்டருக்கு ஜாயின்ட்க்கும் கீழ பட்டி ஜாயின்ட் பண்றதுக்கும் நமக்கு 1 இன்ச் நமக்கு தேவைப்படும் இது வந்து கிராஸ் பீஸ்ங்கறதனால நான் கிராஸா இழுத்து வைக்கும்போது இது நம்ம கிராஸ் பீஸ்ல போட்டுறதனால அது எக்ஸ்பாண்ட் ஆகும் அது வந்து இந்த ஷோல்டர் ஜாயின்ட்க்கும் பட்டி ஜாயின்ட்க்கும் அது சரியா இருக்கும் ஆனா ஸ்ட்ரைட் பீஸ் அப்படி நீங்க ஸ்ட்ரைட்டா போட்டு கட் பண்ணும்போது அது வந்து நம்ம இருக்குற அளவு அப்படியே தான் எடுத்துறோம் அப்ப பத்தாது அதனால ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்க கீழ எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுக்கணும் அப்போ நம்ம இது மூணையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நான் கிராஸ் பீஸ் தான் அதனால நான் மேல உள்ள இடத்திலே மார்க் பண்ணி நான் டிராயிங் போட்டுக்கிறேன் இது வந்து ஸ்ட்ரைட் பீஸ்க்காக நமக்கு இப்ப ஸ்ட்ரைட் தேவையில அதனால நான் மேல உள்ள லைன்லயே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து இத அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நெக் கட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து நெக் அப்படியே கட் பண்ணி எடுத்துங்க இப்போ நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணி எடுத்துட்டோம் இதில நம்ம மார்க் சுற்றலுக்காக மார்க் பண்ணியிருந்த இடத்துல ஒரு சிசர் கட் போட்டுக்கலாம் அடுத்து இதில வந்து நம்ம டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் டாட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹூக் பட்டியில இருந்து இங்கே மெயின் டாட் பிடிச்சிருக்கிற இடம் வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க இத அப்படியே மடிச்சுக்கோங்க பட்டியை உள்ள மடிச்சிருங்க மடிச்சிட்டு இந்த இடம் வந்து மெயின் டாட் பிடிச்சிருக்கிற இடம் இது வந்து எண்டு இப்போ நீங்க இந்த பட்டன் பட்டி சைடுல இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுருங்க இது வந்து நம்ம ஹூக் பட்டி வச்சு முடிச்சிருவோம் அதனால அந்த இடத்துல வச்சுக்கோங்க அதாவது இப்ப டாட் இருக்கிறது இந்த இடம் இதுக்கு கிட்ட நான் 1/2 இன்ச் விட்டுருக்கேன் விட்டுட்டு இந்த இடம் எங்க முடியுதோ அது வரைக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதாவது இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிற டாட்ல இருந்து ஃப்ரண்ட் சைடு இருக்கிற வரைக்கும் இருக்கிற அளவோட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கோம் அது மாதிரி டாட்டோட அளவு அடுத்து மார்க் பண்ணலாம் இங்க டாட்டோட அளவு என்ன அளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க ஒரு சிலர் வந்து இதை கட் பண்ணாம அப்படியே விட்டுருப்பாங்க அப்படி இருந்ததுன்னா நமக்கு அளவு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஆனா இதுல வந்து கட் பண்ணி விட்டுருக்காங்க கட் பண்ணி விட்டதுனால நமக்கு இதோட சரியான டாட்டோட அளவு வந்து நமக்கு தெரியாது அப்போ வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த டாட்டை நல்லா இங்கிட்டு தள்ளி வச்சிருங்க தள்ளி வச்சுட்டு இந்த டாட் மேல இருந்து கீழே வரையும் அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் வந்து நீங்க போடுங்க இப்படி ஸ்ட்ரைட்டா நீங்க லைன் போடும்போது அந்த லைன் எந்த இடத்துல முடியுதோ அதுதான் வந்து டாட்டோட அளவு சப்போஸ் அந்த டாட்டோட அளவு இது பத்தல அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க என்ன கொஞ்சம் அந்த சைஸை வந்து நீங்க பெருசு பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு டாட்டோட அளவே தெரியாது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்க 1/2 இன்ச் நார்மலா வச்சுக்கோங்க 1/2 இன்ச்ங்கிறது நார்மலா எல்லாத்துக்குமே கரெக்டா இருக்கும் இதுல இருந்து கொஞ்சம் சின்ன சைஸா இருந்தா நீங்க ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணிக்கலாம் பெரிய சைஸ் வேணும்னா ஒரு 1/2 இன்ச் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதுல நான் மார்க் பண்ண அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன் அதாவது இந்த இடத்துல வந்து தையல் இருக்கு அதுல இருந்து நான் இப்ப மார்க் பண்ண இடம் வரைக்கும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இதே அளவுக்கு நம்ம ஆப்போசிட் சைடும் மார்க் பண்ணணும் இப்போ நான் வந்து இது அப்படியே இப்போ சென்டரில் மார்க் பண்ண இடத்துல நான் வந்து அப்படியே மடித்து பிடிச்சிக்கிறேன் மடித்து பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணுமோ அந்த இடத்துல மடித்து நான் வந்து சிசர் கட் போட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஒரு மார்க்கு இந்த இடத்துல ஒரு மார்க்கு நாம் பிடிக்க வேண்டியது இதுதான் வந்து டி மேலே பிடிக்க போகிறோம் இப்போ நான் வந்து இதை ரெண்டாக மடிச்சிருக்கேன் இப்போ ரெண்டாக மடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கும் இப்போ நான் இது மடிச்சு போட்டிருக்கேன் இந்த மடிச்சு போட்டது வந்து இந்த இடத்துல இருக்கு நான் வந்து இந்த கழுத்து பக்கம் வந்து 1/2 இன்ச் விட்டுட்டு நான் சென்டர் வந்து மார்க் பண்றேன்
अंदर ना और सिसर कट पटे सर इतनी मेल कल इंच गैप विटें विटिटे पाती डाट पिटचर अभी ने वो इं मार्क पड़ी और हाफ इंच मार्क पड़को ऐसे नम्बर पिड़ो अदको तिरपी की मार्क पड़े नहीं की मार्क पड़ी अब इतना वो अभी इंत की पटी जॉन पड़े इत कलत जॉन पड़े इतम डाट पिटिक ना वो इतना मार्क पड़े इंब फ्रंट वो नमक रेडी आदमी स्पेस नहीं पाको सैड कल इंच विटें कल इंच विटे डाटो एंड वे नाम इंपटी बी पटी वज वा ना मार्क पड़े अब इतना नमक अलव इत कॉर्नर वो पिछड़को पिछड़ी की हाफ इंच तक विटे मार्क पड़ी इतम वर्द इतना वो डाटो एंड वरेजा ना तेपेन इतमी वरेजिकल वरेजे नाम इप्ली पिटो इतमी वो नाम पिछड़ी तेक वैंड इंतल अदल इम डाट मार्क पड़ो नहीं मार्कर मार्क पड़े लाइटा तटनिंगन आपोसिट सैड पीसुक वो नमक अंदर अच्छी वो नमक विलो तिरपी नहीं अब वरजे वजह अत नम पटी एपी कट पड़े पाकल पटी की वो ना मिच पीस अब रेडा पड़े रेडा पटे सैड फ्रंटे इत वो रेडा मड़ी पटे रेडा मड़ी पटे ना वो इू वीपटी अंत वीपटी सैड वीपटी एंगे मुड़ीद अद्क ना कल इंच ना वो लेनिंग क्लॉथ विटर की वो हाफ इंच ना वो तयुक वो ना विटर नहीं मदरे वीपटी की वेल ना कल इंच विटर इत वो सैड जॉन पड़े इंग इंचा उपत्री पाती नम अल्प मार्क पड़ा पटियो एक्स्ट्रा पीस अड़ो अद वे मार्क पड़को अदार इंत पटी वो इतना जॉन पड़े पटी की मेल हाफ इंच वरल वे बैक सैड मार्क पड़को अदारि आपोसिट सैड सैड अड़ पकमें அதே மாதிரியே வந்து நீங்க விரல் வச்சிட்டு அதாவது ஜாயின் பண்ணி இருக்கிற இடத்துக்கு 1/2 இன்ச் மேலே வச்சிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்க மேலே டாட் இருக்குல்லீங்களா மெயின் டாட் அந்த இடத்துக்கிட்டயும் வந்து ஒரு 1/2 இன்ச் மேலே தள்ளி நீங்க மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நாம மூணு இடத்துலயும் மார்க் பண்ணிட்டோம் இந்த மூணையும் அப்படியே வந்து ஜாயின் பண்ணிடலாம் இப்போ எக்ஸ்ட்ரா கிட்ட பீஸ்ல இருந்து कट पड़ी एंटिंग क्रासा ना और सिसर कट पटकें इत वो नम्बर फ्रंट सैड वो रेडा मड़च पटना सैड फोलिंग सैड कट पड़ी एक्सट्रा नूर पीसुमें नाम इे इन पीसुकल नम्बर मत पटी वो नालु पीस वो नालु पीस वो इतल रे रे नालु पीस रे पीस नम्बर मत आीस वो नम्बर लाइनिंग नम्बर मेन पीस कट पड़े नाम रे पीस मट नाम कट पड़ा हो नाम पटी कट पड़िया इंब फ्रंट बैक कई पटी एल कट पड़ो बटन पटी पटी இப்போ நாம வந்து லைனிங் பீஸ் வந்து எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இந்த லைனிங் வச்சு நாம オリジナル பீஸ்ல எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம்
மாதிரி லைனிங் வந்து மிச்ச இருக்க கிளாத்ல நீங்க வந்து கழுத்து பீஸ் பட்டன் பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி வெச்சுக்கோங்க கழுத்து பீஸ் வந்து 1.5 இன்ச்ல கட் பண்ணுங்க இதல பாத்தீங்கன்னா ஒரு சைடு பெரிய பார்டரும் ஆப்போசிட் சைடு வந்து சின்ன பார்டர் கொடுத்திருக்காங்க இதுல வந்து நான் பெரிய பார்டர் இருக்க சைடு வந்து நான் வந்து கைக்கு எடுத்துக்கிறேன் அப்படியே நான் ரெண்டா பே மடிச்சிருக்கேன் அத அப்படியே நாலா மடிச்சு போட்டு நம்ம வந்து கை கட் பண்ணிக்கலாம் இது வந்து கை நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கோம் லைனிங் பீஸ் அத வந்து இது மேல போட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா கட் பண்ணிக்கலாம் அடுத்து அப்படியே விரிச்சு போட்டு நம்ம இதே இடத்துல பேக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் வந்து அப்படியே போட்டு கட் பண்ணிடலாம் நான் இந்த டிசைன் ப்ளவுஸ்ங்கறதால இப்போதைக்கு நான் கழுத்து கட் பண்ணல நீங்க ப்ளைனா தைக்கிற மாதிரி இருந்தா நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி அப்படியே திருப்பி போடுறங்க திருப்பிட்டு நல்லா விரிச்சு விட்டுருங்க இந்த இடத்துல ஃப்ரண்ட் பீஸ் கிராஸ் பீஸ நான் பீ கிராஸா போட்டுக்கறேன் கிராஸா போட்டுட்டு அதே மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கறேன் அதே அளவுகள்ல கட் பண்ணி எடுத்துக்கறேன் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கிறேன் நான் லைனிங் கூட மெயின் கிளாத் வச்சு அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா நான் மிச்ச இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நான் கட் பண்ணி எடுத்துறேன் पट्टी की ना और पीस मटा ऐसी नमक मूण आीस नाम इनिंग ब्लौस ब्लौस मेल पी अलग वे कट पड़े अभी नाम वीडियो पातर इतनी स्टिच पड़े नाम इन वीडियो पाकल இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் நீங்க அழுத்திட்டீங்கனா நான் போற वीडियोस உங்களுக்கு தவறாம நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்களும் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் நன்றி